நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாமா? ஓகே சார். லூப்பிங் இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு, சரியா? லூப்பிங்னா என்ன அப்படின்னா, ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணுறோம்ல, அதுக்கு தான் லூப்பிங்னு பேர். அதுக்கு தான் ப்ரோக்ராமிங்கில் லூப்பிங்னு பேர். ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸ், திரும்ப திரும்ப பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் வந்து லூப்பிங்னு பேர், சரியா? எதெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கெல்லாம் முதல்ல யோசிக்க வேண்டாம். நம்ம எப்படி யோசிக்க போகிறோம்னா, முதல்ல நமக்கு யோசிக்க தெரியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை ப்ரோக்ராமாக பண்ணலாம், சரியா? இப்போ நான் திரும்ப திரும்ப பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன் உங்ககிட்ட. முதல்ல அந்த வேலையை பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா அதை அப்படியே எழுத போகிறேன். உங்களோட 10th மார்க்கெல்லாம் வாங்க போகிறேன், வாங்கி நான் டோட்டல் எங்கே கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் நான் பண்ண போகிற வேலை. இப்போ 10th மார்க்கெல்லாம் வாங்கணும்னா 5 மார்க் வாங்கணும் உங்ககிட்ட, சரியா? பார்க்குமா? முதல் மார்க்கை சொல்லுங்கள். தமிழ் மார்க்ஸ் 94. சரி, ரெண்டாவது மார்க்கை சொல்லுங்கள். 87. அப்போ நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு பக்கம் நான் அதை மனசில் வச்சுக்கிட்டே வரேன். 94. அடுத்த மார்க்கை சொல்லுங்கள். 87. அடுத்த மார்க்கை சொல்லுங்கள். 99. அடுத்த மார்க்கை சொல்லுங்கள். 93. அடுத்த மார்க்கை சொல்லுங்கள். 97. இது உண்மையிலே 3 மார்க் தானா? ஆமாம் சார். இவ்வளோ நல்லா படிக்கிற பையனா, சூப்பர்ங்க. இது அவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. இதை இப்போ நம்ம டோட்டல் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இதை எப்படி ஒரு மார்க் விட்டீங்க? அது தியரம் ரைட் பண்ணேன் சார், அது அவுட் ஆஃப் கொஷின் வந்துச்சு. ஆனால் தியரம் தெரியுங்கிறதுனால தியரம் போச போயிட்டேன் சார், அதனால் மார்க் போயிடுச்சு. இல்லைன்னா 100 வாங்கியிருக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டேன். அப்போ நான் உங்ககிட்ட, நீங்கள் என்கிட்ட சொன்னது திரும்ப திரும்ப சொன்னது ஒவ்வொரு மார்க்காக திரும்ப திரும்ப சொன்னீங்க, சரியா? நான் அவ்வளோ மார்க்கையும் வாங்கி என் மைண்டில் ஸ்கோர் பண்ணிக்கிட்டேன். 94, 87, 99, 93, 97 என் மைண்டில் நான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டேன். இதான் நடந்திருக்கு. இப்போ இதே வேலையை உங்களுக்கும் எனக்கும் நடந்த இந்த வேலையை உங்களுக்கும் சிஸ்டமுக்கும் பண்ண வைக்கிறோம், அவ்வளோதான். அதை சிஸ்டம்க்கு எப்படி பண்ண வைக்கிறதுங்கிறத அடுத்து பார்ப்போம். முதல்ல ப்ரோக்ராமாக இதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா? முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் முதல்ல என்ன கேட்டேன் உங்ககிட்ட? மார்க் என்ன, மார்க் என்ன அப்படின்னு கேட்டேன். கெட் மார்க் ஃப்ரம் யூசர், கரெக்டா? ஓகே. அப்புறமா என்ன பண்ண? அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க சார். ஒன்று அவ்வளோதான், ஸ்டோர் த கிவன் மார்க் அப்படின்னு எழுதிக்கிட்டவா? ஓகே சார். ஸ்டோர் த கிவன் மார்க். அப்புறமா என்ன பண்ணேன்? அடுத்த மார்க் என்னன்னு கேட்டேன். ஆமாம் சார். அப்போ திரும்பவும் கெட் மார்க் ஃப்ரம் யூசர், சரியா? ஓகே சார். கெட் மார்க் ஃப்ரம் யூசர். அப்புறமா என்ன பண்ணேன்? ஸ்டோர் பண்ணி, ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஸ்டோர் த கிவன் மார்க், ஸ்டோர் த கிவன் மார்க், இல்லை ஸ்டோர் த டோல்ட் மார்க், ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணேன்? மார்க் என்னன்னு கேட்டீங்க. திரும்பவும் கெட் மார்க். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கேன். கெட் த கெட் மார்க் ஃப்ரம் யூசர், ஸ்டோர் த கிவன் மார்க், அப்படி தானே? ஆமாம் சார். இதில் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வேலையை செய்கிறது போல இருக்கா? ஆமாம் சார். எந்த வேலையை செய்கிறோம்? மார்க்கு என்னன்னு கேட்குறோம், அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த ரெண்டு வேலையும் நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம். 5 மார்க்குக்கு சரி, இன்னும் 8, 9 ஒரு 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 ஜோடி எழுதுவோம், 10, 11 ஒரு ஜோடி எழுதுவோம். 5 மார்க்குக்கு இது ஓகே. ஆனால் யூனிவர்சிட்டியில் 100,000 பேர் படிக்கிறாங்க. 100,000 பேர்கிட்டையும் மார்க் வாங்கி அதில் யார் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். தமிழ்நாட்டில் 10,00,000 பேர், 20,00,000 பேர் 10th 12th எழுதுறாங்க. அவங்கள ரேங்க் போடணும். எப்படி போடுறது? அதுக்கான ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி என்ன? கிடையவே கிடையாது, கரெக்டாக. 100,000 ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் டோட்டல் மார்க் வாங்குவோம். 100,000 பேர்கிட்ட 5-5 சப்ஜெக்ட் வாங்கணும்னா 5,00,000 ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அதுக்கு ப்ராக்டிக்கலாக முடியவே முடியாது, கரெக்டாக. இதுக்கு பதிலாக தான் நம்ம ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்ததுலாம் ஞாபகம் இருந்தால் எப்படி எழுதியிருக்கோம்னா, ஸ்டார்ட் எத்தனை சப்ஜெக்ட் வாங்கணும்? 5 சப்ஜெக்ட் வாங்கணும். என்ன செய்யணும் முதல்ல? 5 சப்ஜெக்ட் வாங்கணும், மார்க் வாங்கணும், அதை ஸ்டோர் பண்ணணும். இதுதான் நம்ம செய்கிற வேலை. ஓகே சார், சரிதானே? கெட் மார்க் ஃப்ரம் யூசர், சரி. ஸ்டோர் த கிவன் மார்க், அவ்வளோதானே? ஸ்டோர் த கிவன் மார்க். அப்போ இந்த இடத்துல டூ பிலோ ஸ்டெப்ஸ், கரெக்டா? ஓகே. டூ பிலோ ஸ்டெப்ஸ் ஃபார் 5 times எழுதலாமா? டூ பிலோ ஸ்டெப்ஸ் ஃபார் 5 times எழுதலாமா? இப்படி எழுதலாம். இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு அப்ரோச் உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்ககிட்ட மார்க் வாங்கிக்கிட்டே போறேன். நீங்க 5 சப் நான் நீங்க என்கிட்ட நம்பர் கேட்க போறீங்க. நான் ஒரு 5 நம்பர் சொல்ல போகிறேன். நான் 5 நம்பர் சொன்னோடனே நீங்கள் ஸ்டாப்னு சொல்லிடணும். இதுதான் நான் நம்பர் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 6, 7 நான் போய்கிட்டே இருப்பேன். ஆனால் 5வது நம்பர் வந்தோடனே நீங்கள் ஸ்டாப்னு சொல்லிடணும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்பர் சொல்ல ஆரம்பிக்கவா?
அஞ்சு மூணு எட்டு ஏழு பன்னெண்டு ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லிட்டீங்களா? அஞ்சாவது அஞ்சாவது மார்க் சொன்னோடனே ஸ்டாப்னு சொல்லிட்டீங்களா? எப்படி ஸ்டாப்னு சொன்னீங்க? எனக்கு அஞ்சு நம்பர் நீங்கள் சொன்னது கேட்டுச்சு, அந்த நம்பர் ஸ்டாப்னு சொல்லிச்சு. அஞ்சு நம்பர் கேட்டுச்சு. அப்போ நான் முதல்ல ஏதாவது என் மைண்டில் ஒரு ஹியூமன் பீயிங்கோட மைண்டில் இதான் மைண்டுன்னு வச்சுக்கணும். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, முதல்ல நான் வந்து ஒரு அஞ்சு நம்பர் சொல்கிறேன்னா, அந்த அஞ்சு நம்பரோட கவுண்ட்டை வந்து நீங்கள் ஜீரோன்னு வச்சுக்கிட்டீங்க. நான் எந்த நம்பருமே சொல்லாமல் இருக்கும்போது உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டு ஜீரோ. நான் முதல்ல ஒரு நம்பர் சொல்கிறேன், உடனே கவுண்ட்டை ஒன்றாக மாற்றிக்கிட்டீங்க. இப்போ கவுண்ட்டுங்கிற பாக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது? ஒன்று. ஒன்றுங்கிற வேல்யூ இருக்குது. முதல்ல ஜீரோங்கிற வேல்யூ இருந்தது, இப்போ ஒன்றுங்கிறது இருக்குது. அடுத்து ரெண்டாவது மார்க்கை சொல்கிறேன், ஏற்கனவே இருக்கிற கவுண்ட்டோட வேல்யூ ஒன்று, அது கூட இந்த ஒன்றை சேர்த்துக்கிட்டீங்க. ஓகே. அதாவது கவுண்ட் வேல்யூ கூட ஒன்றை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ கவுண்ட் வேல்யூ ஜீரோவில் இருந்து ஒன்றுன்னு மாறி அப்புறமா ரெண்டுன்னு மாறிச்சு. இப்போ ரெண்டுன்னு மாறும்போது நான் ரெண்டு சப்ஜெக்டை சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து மூணாவது சப்ஜெக்டை சொல்கிறேன். அப்போது கவுண்ட்டோட வேல்யூ கூட ஒன்று சேர்க்குறீங்க. அப்போது கவுண்ட் இஸ் இன்க்ரிமெண்டட் பை ஒன்னு எழுதலாமா? ஓகே சார். தி எக்ஸிஸ்டிங் கவுண்ட் வேல்யூ இஸ் இன்க்ரிமெண்டட் பை ஒன் அப்படின்னு எழுதலாமா? நாலாவது சப்ஜெக்டை சொல்கிறேன். ஆல்ரெடி மூணு இருக்குது, மூணு ப்ளஸ் ஒன்று நாலு. அஞ்சாவது சப்ஜெக்டை சொல்கிறேன், அஞ்சு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு, இப்படி மாறுது. அப்போது உங்கள் மைண்டில் கவுண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்க, அந்த கவுண்ட்டோட இனிஷியல் வேல்யூவை ஜீரோன்னு வச்சுக்கிட்டீங்க, அந்த ஜீரோவை ஒன்று நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே அப்படிங்க. ஓகே சார். இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவை நான் நம்பர் சொல்லும்போதும் உங்கள் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டு அஞ்சு வந்துருச்சா அஞ்சு வந்துருச்சா அஞ்சு வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே நடந்திருக்கு. அஞ்சு வந்த உடனே ஸ்டாப்னு சொல்கிறீங்க. அஞ்சு வர்ற வரைக்கும் எதிராளியை பேச விட்டீங்க. அஞ்சு வந்த உடனே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் எதிரானியை பேச விடுறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள இந்த கேள்வி ஓடி இருக்கு, அஞ்சு வந்துருச்சா அஞ்சு வந்துருச்சா அஞ்சு வந்துருச்சாங்கிற கேள்வி ஓடி இருக்கு. இது சரியா? சரி. அதை அப்படியே இங்கே எழுதுவோமா? இப்போ நம்ம என்ன பேசினோமோ அதை அப்படியே எழுதுவோமா? இப்போ நான் முதல்ல என்ன பண்ணிக்கிட்டேன்னா, மைண்டில் கவுண்டை வந்து கவுண்ட் வேல்யூ இஸ் ஜீரோ ஜீரோ, கரெக்டா? மார்க் வாங்குறதுக்கு முன்னாடி கவுண்ட் வேல்யூ முதல்ல ஜீரோவா இருக்கு. அப்ப நான் அவரை எதிராலேயே மார்க் சொல்ல விடுறேன் அப்படிதானே? அப்ப நான் என்ன எழுதிடுறேன்னா, இந்த இடத்துல விட்டுருவோம், மூணு பின்னாடி நிரப்பிக்கிடும். நாலுல என்ன பண்ண போறேன்னா, கெட் மார்க் ஃப்ரம் யூசர். சரிதானே? ஓகே சார். ஸ்டோர் மார்க், ஸ்டோர் த கிவன் மார்க்னு எழுத போகிறேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் இந்த கவுண்ட் வேல்யூ, அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ். கவுண்ட் வேல்யூ அஞ்சு ஆகிற வரைக்கும் கீழே உள்ளதை செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். கவுண்ட் வேல்யூ என்ன? ஜீரோ. ஜீரோ பிலோ ஸ்டெப்ஸ். இப்போ கவுண்ட் வேல்யூ ஜீரோ, கவுண்ட் வேல்யூ அஞ்சு ஆயிடுச்சா? ஆகலை. அதனால மார்க் கேட்டேன், ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். திரும்ப மேலே போகிறேன். இப்போ கவுண்ட் வேல்யூ ஒன்றா மாறி இருக்கு, மார்க் கேட்டேன், ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். திரும்ப கவுண்ட் வேல்யூ ரெண்டாக மாறிடுச்சு. எப்போ நிறுத்த போகிறேன்? கவுண்ட் வேல்யூ எப்போ அஞ்சை தொடுதோ அப்போ நிறுத்த போகிறேன். இது புரியுதா? புரியுது. இது புரிஞ்சுதுன்னா இது அப்படியே ஃப்ளோ சார்ட்டை நமக்கு மாற்ற தெரிஞ்சா இதை நம்ம ப்ரோக்ராமாக மாற்றிடலாம். ஓகே, பார்த்துக்கோமா? இப்போதைக்கு இதை கொஞ்சம் அழிச்சு தான் எழுதிக்கிறேன். சரி, மாற்றிக்கிறோம். அன்டில் கவுண்ட் பிகம்ஸ், அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ் எழுதிக்கிறேன். ஓகே சார். சரியா? இது புரியுதா? புரியுது. இந்த இடத்துல ஸ்டாப் இல்லை என் அப்படின்னு எழுதிக்கிறோம். இதை ஃப்ளோ சார்ட்டை மாற்றுறேன். ஸ்டார்ட் ஒரு ஸ்டெப் முடிஞ்சுது. சரிதானே? கவுண்ட் வேல்யூ ஜீரோ, கவுண்ட் வேல்யூ ஜீரோ. சரிதானே? கவுண்ட் வேல்யூ அஞ்சுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதாவது அஞ்சு தொட்டுருச்சா அஞ்சு தொட்டுருச்சா அஞ்சு அஞ்சுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் இதை பண்ண போகிறேன். அன்டில் கவுண்ட் வேல்யூ பிகம்ஸ் ஃபைவ் அப்படின்னு இருக்கா? இந்த இடம் இருக்கா? அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ் இருக்கா? அதை தான் இப்படி போட்டிருக்கேன். இது ஆமா, இது ஆமான்னு இருந்தா கெட் மார்க். ஓகே சார். கெட் மார்க், ஸ்டோர் மார்க். இப்போ ஸ்டோர் மார்க் எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். கெட் மார்க், ஸ்டோர் மார்க். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா திருப்ப அப்படியே மேலே போய் இங்கே ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா
ஒரு விஷயத்தை நம்ம இதில் தவற விட்டுருக்கோம். என்னன்னு தெரியுதா? ஒவ்வொரு தடவை மார்க் வாங்கினதுக்கு அப்புறமும் கவுண்டர்லேயே ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல, அப்போ அதை நம்ம இங்கே எழுதணும்ல, ஸ்டாப் பண்ணி எழுதுறதுக்கு முன்னாடி அதை இங்கே 5.1 எழுதிக்கலாமா? இன்க்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட் கவுண்ட் பை ஒன். அப்போ இதுவும் அப்படி மாறுமா? நான் சொல்கிறது புரியுதா? புரியுது. அப்போ இந்த இடத்துல ஸ்டோர் மார்க்னு கொடுத்ததுக்கு அப்புறமா கவுண்ட் தான் நம்ம இன்க்ரிமெண்ட் ஆகணும். கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் ஒன். இது புரியுதா? புரியுது. மார்க் வாங்கினேன், ஒரு மார்க் வாங்கிட்டேன், அதனால ஒரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன், திரும்ப மேலே போறேன், திரும்ப மேலே போய் இப்போ கவுண்ட் என்னவா மாறி இருக்கும்? இந்த இடத்துல என்ன ஒன்னா மாறி இருக்கும். ஒன்னா மாறினதுக்கு அப்புறம் கவுண்ட் வேல்யூ இப்போ ஒன்னு, ஒன் லெஸ் தேன் ஃபைவா? ஆமா. அப்படின்னா திரும்ப உள்ள போறேன், அடுத்த மார்க் வாங்குறேன், ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ கவுண்ட் வேல்யூ திரும்ப என்னவா மாறும்? டூ ஆயிரும். டூ ஆயிரும். டூ அப்புறமா டூ லெஸ் தேன் ஃபைவான்னு பாக்குறேன். ஆமாவா? ஓகே. உள்ள வரேன். எத்தனை மார்க் வாங்கியிருக்கேன்? ரெண்டு மார்க் வாங்கியிருக்கேன், அதனால கவுண்ட் வேல்யூ ரெண்டா மாறி இருக்கு. திரும்ப இங்க வரேன், கவுண்ட் வேல்யூ த்ரீயா மாறிடும், கவுண்ட் வேல்யூ ஃபோரா மாறிடும், கவுண்ட் வேல்யூ ஒரு கட்டத்தில் ஃபைவா மாறிடும். ஃபைவா மாறின உடனே நான் எப்போ கவுண்ட் வேல்யூ அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு விட பெருசாக வருதோ அப்போ நான் ஸ்டாப் பண்ணி கொடுத்தேன். இது புரியுதா? புரியுது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஸ்டோர் மார்க், ஸ்டோர் மார்க்குங்கிறத டோட்டல்னு கண்டுபிடிக்க போறேன். இப்போ நீங்க சொன்ன இந்த அஞ்சு மார்க் இருக்குல்ல, அதை டோட்டல்னு கண்டுபிடிக்க போறேன். இப்போ நீங்க எந்த ஒரு மார்க்குமே சொல்லலைன்னு வச்சுக்கணும். ஒரு மார்க்குமே சொல்லாத சூழல்ல என் மைண்டில் இருக்கிற டோட்டல் என்ன தெரியுமா? என் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டும் நீங்கள் ஒரு மார்க்குமே சொல்லலை, அப்போ என் மைண்டில் இருக்கிற கவுண்ட்டு ஜீரோ. என் மைண்டில் இருக்கிற டோட்டல் ஜீரோ. ஜீரோ. நீங்கள் ஒரே ஒரு மார்க்கு சொல்லியிருக்கீங்க, அப்போ கவுண்ட் என்னவா மாறும்? ஒன்று. ஒன்றுன்னு மாறும். டோட்டல் என்னவா மாறும்? என்ன வேல்யூ கொடுத்து என்ன வேல்யூ சொன்னீங்களோ 94னா 94 மாறும். அடுத்து ரெண்டாவது மார்க்கு சொல்கிறீங்க, அப்போ கவுண்ட் டூன்னு மாறும். டோட்டல் இந்த 94 பிளஸ் இந்த 87, எக்ஸிஸ்டிங் டோட்டல் பிளஸ் அப்டேட்டிங் இந்த கிவன் மார்க். கரெக்டா? அப்படி மாறும். அப்ப நம்ம அதை மாத்தலாமா? ஸ்டோர் மார்க்குங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதலாமா? அப்போ இந்த இடத்துல கவுண்டோட வேல்யூ ஜீரோ. ஸ்டார்ட் மேல எழுதிக்கிறேன். கவுண்டோட வேல்யூ ஜீரோ, சரிதானே? டோட்டலோட வேல்யூவும் ஜீரோ. டோட்டலோட வேல்யூவும் இங்கே ஜீரோ. ரெண்டுமே ஜீரோவில் தான் உள்ளே வரும். ஒரு மார்க் வாங்கின உடனே இந்த ஸ்டோர் மார்க்குங்கிறத நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் மார்க். முதல்ல டோட்டலோட வேல்யூ என்ன? ப்ரோக்ராமில் எப்பவுமே புரிஞ்சுக்கிடணும், ரைட் சைடு வேல்யூ வரும், அந்த வேல்யூ லெஃப்ட் சைடு அசைன் ஆகும். அதனால தான் இது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது ஈக்குவல் டு. அப்போ முதல்ல கவுண்ட் வந்து ஜீரோ, டோட்டல் ஜீரோ, உள்ள வரேன், கவுண்ட் லெஸ் தேன் ஃபைவ், இங்கே வந்து மார்க் வாங்கிட்டேன், மார்க் வாங்கி இங்கே வந்துட்டேன். இப்போ டோட்டலோட வேல்யூ என்ன? ஒன்று இருக்கும். ஜீரோன்னு இருக்கும். சரிதானே? மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் தானே, மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் கவுண்ட் தான் ஒன்றுன்னு மாறும். ஓகே. இப்போ மார்க் சொன்னதுக்கு அப்புறம் டோட்டல் ஜீரோ பிளஸ் இந்த 94. இப்போ டோட்டல் 94 மாறிடும், கவுண்ட் ஒன்றுன்னு மாறும். திரும்ப மேலே போகிறோம், திரும்ப இங்கே வருவேன், மார்க் வாங்குவேன். ஆல்ரெடி இருக்கிற டோட்டல் என்ன? 94. 94 பிளஸ் 87 மார்க். ஓகே சார், சொல்கிறது புரியுதா? அவ்வளோதான். இதை ப்ரோக்ராமை மாற்றுவோமா? இது புரிஞ்சிருச்சுன்னா ப்ரோக்ராமை மாற்றுறது ஈஸி, இது புரியலைன்னா தான் ப்ரோக்ராம் கஷ்டம். இப்போ இது புரிஞ்சிருச்சா? புரியுது சார். அப்போ ஏன் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறது புரியுதா? இந்த பாக்ஸை ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்படி எழுத முடியாது நடைமுறையில், இப்படி நம்மளால் எழுதவே முடியாது. இதை உடைக்கிறதுக்காக தான் அப்படி போகிறோம். ஓகே சார். இதை ப்ரோக்ராமை மாற்றுறது ஒரு நிமிஷம் வேலை. ப்ரோக்ராம் மாற்றுறது பியூர் டிரான்ஸ்லேஷன். உங்களுக்கு உங்களுடைய தாய்மொழியிலேயோ இல்லை இதே மாதிரி இங்கிலீஷ்லேயோ உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சுன்னா ப்ரோக்ராமை மாற்றுறது ரொம்ப பெரிய வேலை கிடையாது, அது சுத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலை தான். ப்ரோக்ராமை மாற்றுவோமா? மாற்றலாம் சார். இப்போ பாருங்க, இது ப்ரோக்ராமை மாற்றுறது எவ்வளோ ஈஸியான வேலை அப்படிங்கிறத பாருங்க. ஸ்டார்ட் இருக்கா? ஸ்டார்ட். அவ்வளோதான். ஸ்டாப் இருக்கா? இருக்கு. மொத்தம் வந்து 3, 6, 7 லைன் இருக்கு. ஸ்டாப். அவ்வளோதான். கவுண்ட் வேல்யூ இஸ் ஜீரோவா? அவ்வளோதான். கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ செமிகோலன். இங்கே எதாவது தப்பு பண்ணியிருக்குமா? அது என்ன டேட்டா டைப்? அவ்வளோதான். என்ன டேட்டா டைப்ங்கிறத சொல்லணும், ஏன்னா சிஸ்டமுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே சார். இந்த லைன் முடிஞ்சுதா?
இந்த ஒன்றாவது லைன் முடிஞ்சது, ரெண்டாவது லைன் முடிஞ்சது, இந்த டோட்டலையும் இங்கே சேர்க்கணும்ல. கவுண்ட் வேல்யூ இஸ் ஜீரோ கமா டோட்டல் வேல்யூ இஸ் ஜீரோ, நம்ம அந்த அந்த இடத்துல மட்டும் சேர்த்தோம் அப்படித்தானே? நான் சொல்கிறேன் கரெக்டாக. ஓகே, டோட்டல் வேல்யூ இஸ் ஜீரோ, அப்போ அதையும் எழுதிடலாமா? இன்ட் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. ஓகே, கரெக்டாக. டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ் எழுதுறோமா? ஆமாம் சார். அன்டில் டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ் எழுதுறதுக்கு பதிலாக டூ த ஸ்டாப் த பிலோ ஸ்டெப்ஸ் வென் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ் எழுதுறோமா? அஞ்சாகிற வரைக்கும் திரும்ப பண்ணுங்க. இந்த மூணுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? கெட் மார்க் ஃப்ரம் யூசர், கரெக்டா? ஓகே சார். இன்ட் மார்க், யூசர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு மார்க் வாங்குறீங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது, கரெக்டா? டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் மார்க். இந்த ஓப்பனிங் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வேணா இங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே சார், இது ரெண்டு பண்ணிட்டோமா? இன்கிரிமெண்ட் கவுண்ட் பை ஒன்னு போட்டோமா? ஆமாம் சார். அதை இங்கே எழுதிக்கிறேன், கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் பிளஸ் ஒன். ஓகே சார், இது புரியுதா? இப்போ முதல்லேருந்து இந்த ப்ரோக்ராமை பார்ப்போமா? இப்போ ப்ரோக்ராம் இதுக்கு தான் நமக்கு ரொம்ப நேரமாச்சு, ப்ரோக்ராமை மாற்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகலைங்கிறது புரியுதா? புரியுது சார். இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஏன்னா இனிஷியலாக என் மைண்டில் இருக்கிற கவுண்ட் சப்ஜெக்ட் கவுண்ட் ஜீரோ, டோட்டல் வேல்யூ ஜீரோ, கவுண்ட்டு அதாவது ஜீரோ லெஸ் தேன் ஃபைவ் ஒன் பார்க்குறேன். ஆமாவா? அதனால இந்த விஷயம் இந்த இடத்துல ஆமான்னு இருந்தா மட்டும்தான் இந்த ஓபனிங் பிரேஸ்ல இருந்து இந்த க்ளோசிங் பிரேஸ்க்குள்ள வரும். இது இல்ல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த ஏரியாக்குள்ளே வராது, வெளியில போயிடும். புரியுதா? அப்போ ஜீரோ லெஸ் தேன் ஃபைவா? ஆமா, உள்ள வர மார்க் வாங்குறேன், அந்த மார்க்க ஆல்ரெடி இருக்கிற டோட்டல் வேல்யூ என்ன? ஜீரோ. ஜீரோ ஆல்ரெடி இருக்கிற டோட்டல் வேல்யூ ஜீரோ, ஜீரோ பிளஸ் 94, அப்போ டோட்டல் இப்போ 94 மாறிடுச்சு. கவுண்டோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கிற கவுண்ட் வேல்யூ என்ன? ஜீரோ. ஜீரோ பிளஸ் ஒன்னு, ஒரு மார்க் வாங்கினதுனால கவுண்ட் ஒன்னா மாறிடுச்சு. திரும்ப இந்த க்ளோசிங் பிரைஸ் வருமா? அப்போ சிஸ்டம்க்கு தெரியும் நம்ம ஒரு ஓப்பனிங் பிரைஸ் இருந்தால் தான் க்ளோசிங் பிரைஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங் பிரைஸுக்கு மேலே ஒரு வயல் இருந்தால் சிஸ்டம் திரும்ப மேலே போய் இங்கே போய் நிற்கும். ஓகே, அப்போ கவுண்ட் வேல்யூ இப்போ ஒன்று, ஒன் லெஸ் தேன் ஃபைவ் ஆகும். ஆமாம், அப்போ திரும்ப உள்ளே வருவேன், மார்க் வாங்குறேன், டோட்டலோட ஆட் பண்ணுறேன், கவுண்டோட ஆட் பண்ணுறேன், திரும்ப மேலே போகிறேன், இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கு கவுண்ட்டை ஃபைவாக மாறுச்சோ அப்போ இந்த ஏரியாவிலேருந்து இந்த க்ளோசிங் ரேஸ், இந்த ஓப்பனிங் ரேஸ்லேருந்து இந்த க்ளோசிங் ரேஸ் வரைக்கும் போகாது, அதுக்கப்புறமா வரும். அந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் டோட்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டோட்டல் பிரிண்ட் ஆகிடும். ஓகே சார், இது புரியுதா? புரியுது. ஆமாம், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒயில் லுப்பிங் எப்படி அப்படிங்கிறது. இஃபும் இதே மாதிரி தான், இஃப்லேயும் கண்டிஷன் தான் செக் பண்ணுவோம், இஃப்லையும் இந்த இடத்துல ஒரு பூலியன் வேல்யூ தான் செக் பண்ணுவோம். ஆனால் இஃப்ங்கிறது ஒரே ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஆமானா போகும் இல்லைனா வெளியே வந்துடும், அதுதான் இஃப்ங்கிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பேர். ஆனால் ஒயிலுங்கிறதுக்கு லூப்பிங்னு பேர். ஓகே, லூப்பிங்னா இதுவாகிற வரைக்கும், இதுவாக நடக்கிற வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறது. ஓகே சார், நமக்கு எப்படி இந்த டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் இல்லை வென் கவுண்ட் பிகம்ஸ் ஃபைவ்ங்கிறது புரியுதோ அதே மாதிரி சிஸ்டம்க்கு இந்த ஒயிலுங்கிறது புரியும். இது போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நார்மல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வித் ஒய். இதே டூ வைல எப்படி மாத்துறது, இதே ஃபாரா எப்படி மாத்துறது, அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகே சார், சரி.